இந்திய அணியிலிருந்து ஓரம் கட்டப்படும் ஹர்திக் பாண்டியா, மும்பை இண்டியன்ஸ் காரணமா? இந்திய அணி புதிய தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் தலைமையில் இலங்கைக்கு எதிரான T20 மற்றும் ஒருநாள் தொடரில் விளையாட உள்ளது. வரும் July 27 முதல் T20 போட்டி தொடங்க உள்ளது. இன்னும் இதற்கான இந்திய அணியை BCCI அறிவிக்கவில்லை. சமீபத்தில் ஜிம்பாபேவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட இந்திய அணி 5 போட்டிகள் கொண்ட T20 தொடரை 4-1 என்கின்ற கணக்கில் வெற்றி பெற்றது. T20 உலகக்கோப்பை முடிந்த அடுத்த வாரமே இந்த தொடர் நடைபெற்றதால் மூத்த வீரர்களுக்கு ஓய்வு அளிக்கப்பட்டு IPL சிறப்பாக விளையாடிய இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் இலங்கை அணிக்கு எதிரான போட்டியில் அனைத்து முக்கிய வீரர்களும் இடம்பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. சர்வதேச T20 போட்டிகளிலிருந்து விராட் கோலி, ரோஹித் சர்மா மற்றும் ரவீந்திர ஜடேஜா ஆகியோர் ஓய்வை அறிவித்துள்ள நிலையில் அந்த இடங்களில் இளம் வீரர்கள் இடம்பெற உள்ளனர். அவர்களின் இடங்களுக்கு கடும் போட்டியும் நிலவி வருகின்றது. இதனால் இந்திய அணியில் யார் யார் இடம்பெறுவார்கள் என்கின்ற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் எழும்பியுள்ளது. T20 போட்டிகளிலிருந்து கேப்டன் ரோஹித் சர்மா ஓய்வை அறிவித்துள்ளதால் புதிய கேப்டனாக ஹர்திக் பாண்டியா தேர்வு செய்யப்படுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. 2023 நடைபெற்ற T20 போட்டிகளில் ஹர்திக் பாண்டியா தான் இந்திய அணியை தலைமை தாங்கினார். மேலும் நடந்து முடிந்த T20 உலகக்கோப்பையிலும் ஹர்திக் பாண்டியா தலைமையில்தான் இந்திய அணி விளையாடும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ரோஹித் சர்மா தலைமை தாங்கினார். இந்த நிலையில் இலங்கை தொடரில் ஹர்திக் பாண்டியாவிற்கு பதிலாக சூரியகுமார் யாதவை கேப்டனாக நியமிக்கலாம் என்று BCCI யோசித்து வருவதாக தற்பொழுது தகவல்கள் வெளியாகியுள்ளது. 2026 இந்தியா மற்றும் இலங்கையில் T20 உலகக்கோப்பை நடைபெற உள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாடாக இந்த மாற்றம் இருக்கும் என்று கூறப்படுகின்றது. IPL குஜராத் அணியின் வெற்றிகரமான கேப்டனாக இருந்த ஹர்திக் பாண்டியா இந்த ஆண்டு நடைபெற்ற IPL தொடரில் மும்பை இந்தியன்ஸ் அணியின் கேப்டனாக நியமிக்கப்பட்டார். ஆனால் அவரது தலைமையில் மும்பை அணி தோல்வியை சந்தித்து முதல் அணியாக தொடரில் இருந்து வெளியேறியது. ஆனால் T20 உலகக்கோப்பையில் ஆல்ரவுண்டராக சிறப்பாக செயல்பட்டு அணியின் வெற்றிக்கு உதவியிருந்தார். ஆனாலும் ஹர்திக்கை கேப்டனாக நியமிக்க BCCI விரும்பவில்லை என்று கூறப்படுகின்றது. மும்பை அணியின் கேப்டனாக ஹர்திக்கின் செயல்பாடுகள் தான் இதற்கு காரணமாக இருக்கலாம் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. இலங்கை T20 தொடரில் சுப்மன் கில், ரிங்கு சிங், வாஷிங்டன் சுந்தர், ஆவேஷ் கான், ஹர்தீப் சிங், முகமது சிராஜ் ஆகியோர் அணியில் இடம்பெற வாய்ப்புள்ளது. மேலும் யுவேந்திர ஷாஹல், ரவி பிஷ்னோய் போன்றவர்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கலாம். இலங்கை தொடருக்கான உத்தேச இந்திய அணி சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, யசஸ்வி ஜெய்ஸ்வால், சுப்மன் கில், ரிங்கு சிங், சஞ்சு சாம்சன், ரிஷப் பண்ட், ரிங்கு சிங், சிவம் துபே, வாஷிங்டன் சுந்தர், அக்ஷர் பட்டேல், ஹர்தீப் சிங், முகமது சிராஜ், ஆவேஷ் கான், ரவி பிஷ்னோய், குல்தீப் யாதவ்.